य वासुदेवाय हर ये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्दा श्री श्रीगुरुभ्यो नमो नमः देव वैदिकमान सनातनधर्मं वैदिकमतं இந்த மதத்தில் இருக்க மாதிரி ஒரு சுலபமான வழி முக்தி அடையிறதுக்கு ஸ்ரேயஸ் அடையிறதுக்கு வழி வேறு எந்த மதத்துலேயும் இல்லை நாம் குளிச்சா முக்தி நினச்சா முக்தி பகவானை பற்றி பேசினா முக்தி பார்த்தா முக்தி அவனுடைய பிரசாதத்தை எடுத்துண்டா முக்தி இப்படி ஒவ்வொரு கர்மாக்கள்லேயும் சம்பந்தம் சுவாமியினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா நாம் நித்தியம் அன்றாடம் செய்யக்கூடியதான செயலே நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு கூறின மதம் நாம் அது இந்து தான் அதில் இப்போ பிரகிருத்தம் இந்த மாதம் மாக மாதம் அப்படின்னு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் பதிமூணாந்தேதி வரைக்கும் மாக மாதம் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியதான மாதம் இந்த மாதத்தில் பல விஷயங்கள் பண்ணினா வசத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் குளிக்கிறது ஸ்நானம் பண்ணுறது என்ன சார் நித்தியமே தானே குளிக்கிறோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக சில ஸ்லோகங்களை சொல்லி அப்படியே பகவானை நினச்சிட்டு குளிச்சுட்டு அதே மாதிரி புண்ணியமான நதிகளில் காவேரி கங்கை யமுனை தாமிரபரணி போன்றதான புண்ணியமான நதிகளில் இப்படி போய் ஸ்நானம் பண்ணி அது முடியலை அப்படின்னா ஆற்றுலையே கிணத்துலையோ போர் ஜலத்துலேயோ ஏதோ ஒரு பக்கெட்டு ஜலத்துலேயோ இப்படி ஸ்நானம் இந்த ஸ்லோகங்களை சொல்லி சங்கல்பம் பண்ணி ஸ்லோகம் சொல்லி ஸ்நானம் பண்ணி அப்புறம் சில ஸ்லோகங்களை சொல்லி தீர்த்தத்தை எடுத்து அர்க்கியம் அந்த தேவதைகளை குடித்து அர்க்யம் கொடுத்து ஒரு பிரார்த்தனை ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னால் என்ன ஆறுதுனார் அத்தனை பாபமும் தவிடுபுடியாக ஆடுறது எத்தனையோ தப்பு பண்ணுறோமே நம்ம தெரிஞ்சே பல பாபம் பண்ணுறோம் தெரியாமல் பல பாபம் பண்ணுறோம் தவிர்க்க முடியாமல் பல பாபம் பண்ணுறோம் அத்தனை பாபமும் தவிடுபுடியாக ஆடுது எதுனால வெறும குளிக்கிறதுனால இப்படி ஒரு சுலபமான வழி இருக்குது இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாக மாசத்துல மாக ஸ்நானம்னு பேர் சூரியன் உதிக்கிற அந்த சமயத்தில் கிஞ்சி தபி இருக்கு இருக்குது அப்படி சூரியன் இப்படி உதிக்கிற சமயத்தில் அப்படி ஸ்நானம் பண்ண வேண்டியது மாகனா தேரட்டன் தியாபகா கிஞ்சிதப்துதி தேரவோ பிரம்மத் நம்பா சுரா கம்பத்தந்தம் முனேமஹே பிரம்மஹத்தி பண்ணவனாக இருந்தாலும் சுராபானம் அந்த எதெல்லாம் குடிக்கக்கூடாதோ அதெல்லாம் குடிக்கிறவனாக இருந்தாலும் அவனை மொது கொண்டு இது புனிதமாக்கிடுமா இந்த ஸ்நானம் மகரஸ்தேரவ் மாகே గోవిందాచ్యుత మాధవా యథోక్త మే దేవాతదోవ భగవాన్ గోపాలన ప్రార్థన పండి ఇప్పుడు నా స్నానం పండ్రే స్నాన ఎన్న ఫలనో అంత నాకు కొడుపా గోవిందా ఇప్పుడు ప్రార్థన కృష్ణాచ్యుత నిమజ్జామి ప్రభాతేస్మిన్ అనే అనేన స్నానేనా సుప్రీతో మాం సముద్ధర హే కృష్ణ హే అచ్యుత ఇంద్రే దినం வெடி கார்த்தளை இப்படி நல்லமா நல்ல ஒரு தீர்ச்சத்தில் நான் இப்படி மாகஸ்நானம் ஸ்நானம் பண்ணுறேன் என்ன நீ உத்தரணம் பண்ணு சந்தோஷத்தை அடைஞ்சு பிரீத்தியை அடஞ்சி ஹே கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை துக்கதாரித்யநாசாய ஸ்ரீவிஷ்ணோஸ்தோஷநாயச்ச பிராத்தம் கரோம் எத்ய பாப பாபவிநாசனம் துக்கம் போர்த்துக்காகமும் தாரிதரம் போர்த்துக்காகவும் மகாவிஷ்ணு பிரீத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாபங்கள் பாபங்களை போக்கடிக்கக்கூடியதான இந்த மாகஸ்நானத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை சொல்லி அப்படியே ஸ்நானம் பண்ண வேண்டியது இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நித்திய சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிண்டு அப்புறம் மகரஸ்தே ரவோ மாக மாச புண்ணியகாலே அன்போதக்கே மாகஸ்நானம் அகங்கரிஷ்யே அப்படின்னு கடைசியில் சொல்லிண்டு சங்கல்பத்தை சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்களை சொல்லி அப்படியே பகவானை நினச்சிண்டு ஸ்நானம் பண்ண வேண்டியதே விதிவத்தாக ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் அதே கிருத மாகஸ்நானாங்க மரப்பிரதானங்கரிஷியேன்னு சங்கல்பம் பண்ணிண்டு அப்படியே தீர்த்தத்தை எடுத்து நத்யாம் ஸ்நாத்வாஹம் விதி விதிப்பூர்வகம் மாதவாய ததாமீதம் தர்மார்த்த சித்திதம் அப்படின்னு இந்த மாதத்தில் சூரியன் உதிக்கிற சமயத்தில் இந்த மாக மாசத்தில் நதியில் இப்படி நான் விதிவத்தாக ஸ்நானம் பண்ணியிருக்கேன் இப்படி ஸ்நானம் பண்ணியிருக்கேன் ஹே மாதவா உனக்கு இந்த அர்க்கியத்தை கொடுக்குறேன் எனக்கு தர்மமும் அர்த்தமும் நல்ல சம்பத்தும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி മാധവായ മർഘ്യം മാധവായ യനമഹായുധമർഘ്യം മാധവ യനമഹായുധമർഘ്യം മാധവാ യമഹായുധമർഘ്യം മൂന്ന് തരവ അർഘ്യ പ്രധാനം സവിത്രേ പ്രസവിത്രേ ച ചരന്ധാനേ നമോസ്തു തേ പരിഭ്രഷ്ടം പാപയ്യാ സ്രധ സവിത്രേ മർഘ്യം സവിത്രേ മർഘ്യം സവിത്രേ മർഘ്യം അപുന്ന് സൂര്യനുക്ക് മൂന്ന് അർഘ്യം ഇതേമാതിരി അടുത്ത ശ്ലോകത്താൽ സവിത പ്രസവിത എല്ലാരെയും എല്ലാവർക്കും உயிர் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சூரியன் எல்லாரையும் உள்ளே இருந்து அந்தரியாமையாக இருந்து தூண்டி விடுபவராக இருக்கக்கூடியவர் பரந்தாமனே ரொம்ப பிரகாசத்தை உடையவர் ரொம்ப உயர்வான ஸ்தானத்தை உடையவர் அப்பேற்பட்டதான சூரிய பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் உங்களுடைய தேஜஸால் உங்களுடைய பிரகாசத்தால் என்னுடைய அத்தனை பாபமும் தவிடுபுடியாக ஆயிரம் சில்லாக துண்டு துண்டாக போயிடணும் பாப் ஐ து சஹசிரதா அப்படி போய் என்னுடைய பாபங்கள்லாம் நசிக்கணும்னு சொல்லி சூரியனுக்கு மூணு அர்க்கியம் அடுத்தது கங்கா யமுனையோர் மத்தியே எத்ரகுப்தா சரஸ்வதி திரைலோக்கியவந்தி தேவி திரிவேண்யர்கந்தாமி தே திரிவேண் நேனமஹாய்யம் திரிவேண் நேனமகாயுத மர்கியம் திரிவேண் திரிவேணிக்கு अर्घ्यं கங்கா யமுனைக்கு நடுப்புற இந்த சரஸ்வதி யானவள் மறைஞ்சு அப்படி அப்படி மூணு லோகங்களாலேயும் நமஸ்காரம் பண்ணப்படக்கூடியதான அந்த தேவிக்கு அப்போ ஏற்பட்டதான திரிவேணிக்கு அர்க்யத்தை தரேன் அப்படின்னு சொல்லி மூணு அர்க்யங்கள் இப்படி மூன்று தரவ மூன்று ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அனேன அர்க்கிய பிரதானேன மாதவாதய பிரியந்தாம் அப்படின்னு சொல்லி திவாகர ஜெகநாத் பிரபாகர நமோஸ்துதே பரிபூர்ணங்குருஸ்வேதம் மாகஸ்நானம் மயாகிருத்தம்னு பகவானே சூரியநாராயணன பிரார்த்தனை ஹே ஜெகந்நாதா திபாகரா பிரபாகரா உனக்கு நமஸ்காரம் நான் பண்ணதான ஸ்நானத்தை பூர்த்தி அடைய பண்ணு இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி பூர்த்தி அடைய பண்ணு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது இப்படி நித்தியம் இந்த ஸ்நானத்தை பண்ணுறதுனாலே நம்ம அது சித்தத்தில் இருக்கக்கூடியதான கல்மசங்கள்லாம் போயிடும் பாபங்கள்லாம் போகும் தாரித்யம் போகும் துக்கங்கள் நாசமடையும் இப்படி இப்படி ரொம்ப சுலபமான மார்க்கத்தை நமது சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அத்தனை ஸ்திரீகளும் சரி புருஷாலும் சரி எல்லா மக்களும் இந்த ஸ்லோகங்களை சொல்லி அப்படியே ஸ்நானம் பண்ணி அர்க்கியத்தை கொடுத்து சர்வஸ்ரேயை அடையணும் இந்த ஸ்லோகங்கள் இந்த ஸ்நானத்தினுடைய பிரகாரம் எல்லாமே நாம் வைதிகளை போட்டிருக்கு ஸ்ரீல பல விஷயங்கள் வந்துன்ட்ருக்கு பதினெட்டு வருஷமாக வரக்கூடியதான ஸ்ரீ நமது அப்பா பிதா ஜெகத்குரு மகாகுரு நமது மகாகுரு குரு ஜெகத்தே குரு அப்படி நமது மகாகுரு பிதா அவர் நன்னிலம் கணபாட்டிகள் அவ ஆரம்பித்ததான இந்த பத்திரிகையானது இன்றைய தினமும் அப்படி பிரகாஷ் சென்று வந்துட்டுருக்கு இந்த பத்திரிகையை எல்லோரும் வாங்கிக்கோங்கோ விட்டு போனவாலும் இந்த திரும்பியை நினைவு பண்ணி வாங்கிக்கோங்கோ பல பேருக்கு இதை காண்பிச்சு கொடுங்கோ இதில் இந்த மாகஸ்நானத்தை பற்றி விரிவாக போட்டிருக்கோம் இன்னும் பல சமாச்சாரங்கள் போட்டிருக்கு எல்லாரும் இந்த மாக மாசத்தில் முழுவதும் மாகஸ்நானம் பண்ணி அந்த ஏதோ தானங்கள் பண்ணி பாடசாலை நடக்கிறது கோசாலை எல்லாத்துக்கும் தானங்கள்லாம் பண்ணி இன்னும் பல விதமாக தர்ம காரியங்களை பண்ணி சர்வஸ்ரேயஸையும் அடையணும் அப்படின்னு பகவானை ருக்மிணி சத்யபாமா சமேத்த கோபாலனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா